கண்ணனை பாரு, சூப்பரா இருக்கு. ஒரு ஜோடி பசுமாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. கலர் பாருங்க, கொம்பும் கலரும் ஒரே மாதிரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. எந்த ஊர் நமக்கு? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டையா? ஓ, ராணிப்பேட்டில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மணி வந்தீங்க? நைட்டு. ஓ, மற்றபள்ளி சந்தைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. என்ன வாங்க வந்திருக்கீங்க ப்ரோ? மாடு வாங்க. பார்த்தீங்களா? பார்த்தோம். என்ன இதை கிடைச்சதா? கிடைக்கல, எதுவும் சுற்றி சாப்பிட்டு. சரி 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 சரி. எந்த ஊர் மண்ணு? பொன்னேரி மண்ணு. பொன்னேரி. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பதி அண்ணன் கொண்டு வந்த மாதிரி காலையில் தான் மொத்தமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஜோடி கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே தரமான செவல கலர்லேயே இருக்குது மொத்தமே. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ காலைங்க, கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மட்டும் தான் ஒன்று சிங்கிளாக இருக்குது. அந்த பக்கம்லாம் எல்லாம் செவல கலரில் எல்லாம் ஒரு 4-5 ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஜோடி, அந்த பக்கம் ஒரு ஜோடி. மொத்தமே பாத்தீங்கன்னா தெரியல. சொல்லு எல்லாம் மாட்டுங்கண்ணேதான். மாடு ரோட்டுக்கு கொண்டு போயிட்டாருங்க. மாடு ரோடு கொண்டு போயிட்டு வியாபாரம் பேசிட்டு இருக்க. ஒரு மாடு விற்கிறதுக்கும் ஒரு மாடு வாங்கறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாதாரணமாக நினைக்கிறான். மாடு வந்து குட்டு குட்டு வாங்கிட்டு வந்தாலும் அது எப்படி சேல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் கஷ்டம் தாங்க. பேச்சு திறமை இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியாது. அவனும் நீங்க மாட்டான்.
நல்லது போ. முப்பதாயிரம் முடிஞ்சிருக்கு. இன்னும் பல்லு வைக்கலைங்க, 30,000 முடிஞ்சிருக்குது. இப்போ எங்க நான் போதே, எந்த ஊர்னா? சாம்பல்பட்டி பக்கம். சாம்பல்பட்டி பக்கமா? சுண்ணூத்தூர் பக்கம். வழக்கத்துக்காக இன்னும் இருக்கா உங்களுக்கு? இது ஜோடிக்காக போயிருக்கு. இல்லை இல்லை, வச்சிருக்கேன், வேற வாங்கிக்கிறேன். இல்லை இது வந்து வேற மாட்டோட ஜோடி போடுறோம். ஆமா ஜோடி போடுறோம். சரி சரி. ஆமா விவசாயத்துக்கு தான். விவசாயம் தான். இன்னும் ஏரில் தான் ஓட்டிட்டு இருக்கீங்களா? டிராக்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. சரிண்ணா 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 சரிண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போட யூடியூப் சேனல்லாம் கேஎஸ் ஏன்னா சாம்பல்பட்டி போதுங்க. அது ஆல்ரெடி வேணா ஒன்று வச்சுருக்காரு. குமாரம்பட்டி, சாரி அது குமாரம்பட்டி. சரிண்ணா 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 சரி சரிண்ணா. இப்போ இன்னும் பள்ளியை வைக்கிறேங்க. நல்லா சூப்பராக ஓரளவுக்கு பேசி ஏதோ முடிச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. நல்லாயிருக்கு மாடு, வேறு மாடு. இப்போ மாடு வாங்கினா இந்த மாதிரி ஒரு மாடு நல்லா பிடிச்சி போச்சுன்னா ரேட்டு அடித்து பிடிச்சி கட்டி ஈத்தினா கூட ஒரு மாட்டை வந்து வாங்கிடணும். ஸோ அதை விட்டாலும் மாடு வந்து கிடைக்காது, வேறு மாடு செட்டாகுமான்னு தெரியாது. ஸோ அதனால தான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இந்த காளையை வந்து வாங்கியிருக்காங்க. எம்மையாக இருக்காங்க. ஆனால் காளை வந்து வாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து சுழி எல்லாமே நடக்க விட்டு எல்லாமே கை கால் சுத்தமாக நிறைய எல்லாமே பல்லு கெல்லு எல்லாமே பார்த்து வாங்க. காளை வாங்குறதுனா ஒரு அத்தனை விஷயங்கள் இருக்குது காளை வாங்குறதுக்கு. குமாரம்பட்டி போதுங்க, குமாரம்பட்டி காளை. நம்பல்தானா? உள்ள கூட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். ரேட்டெல்லாம் இந்த மாடு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு இன்னும் 5-10 நாளில் போட்டுருமா? அது வந்து அது எத்தனை மாதம் சொன்னீங்க? 14. சரி சரி. ரெண்டுமே ஈக்குவல் தான் முன்ன பின்ன போட்டுருவான். 60,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடும். இல்லை சரி சொல்லுங்க. மாடு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கண்ணு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க இன்னும் 8 மணிக்கு மேலே ஆகுதுங்க, மாடு இன்னும் வந்துட்டுருக்குது. நான் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சனியாக இருக்கும் போல இது. எல்லாம் சனியாக இருக்கும் போல இருந்தால் கண்ணு முன்னாடி இருக்கா? சரி சரி.
இந்த பாரு இந்த பக்கம் வந்து எல்லா கண்ணுகள்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. ஓ இந்த பக்கம் சென மாடு இருக்கு, கண்ணும் போட்டிருக்க மாடு. கலர் வந்து சூப்பரா இருக்கு பாரு. அப்படி அப்படியே பசுமாடுங்க, கண்ணு போட்டிருக்கு போல இருக்குதுங்க. கண்ணு போட்டிருக்கு மாடு, கண்ணு மாடு. இப்போ இப்போதான் வந்து இறங்குறாங்க, ரேட்டு வந்து இப்போ கேட்க முடியாது. போகலாம் போகலாம், ஏற முடியாது. ஓ இந்த பக்கம் பாருங்க, இதுவும் உனக்கு கண்ணு போட்டிருக்குதாங்க. கண்ணு அங்கே இருக்குது பாருங்க, அந்த மாடு கண்ணு போட்டிருக்கு. கண்ணோட இருக்கு, கண்ணு மாடுங்க. அப்போ இப்போ தான் கண்ணு போட்டுருக்கு போல வர நல்லா இருக்கும். அப்பா அது சரியான கிரி அது. கண்ணுங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க. ஒரு ஜோடி கம்மியாக இருக்கு கண்ணு. எவ்வளோ சொல்லியது கண்ணு? நல்லா இருக்கு கண்ணு, பேசிட்டு வியாபாரம் வியாபாரம் பேசிட்டு ஒரு ஜோடி பசுமாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. கலர் பாருங்க, கொம்பும் கலரும் ஒரே மாதிரியா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. என்ன பல்ல அது? சரி பல்ல. எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 67 சொல்லிக்குது. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, 67,000 ரூபா சொல்லிடுவாங்க. சரி பல்லுங்க, மாடு வந்து சனியாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓரளவுக்கு மீடியமாக நல்லா சைஸில் சூப்பராக இருக்கு. ₹67 சொல்லிடுறாங்க. நல்லா இருக்கா மாடுங்க, ஆனால் சரி பண்ணுங்க கடை மழைப்பு. நல்ல கலருங்க, சூப்பர் கலரு. எங்க ஊர் மசிலிக்குட்டை? மசிலிக்குட்டையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க
இருக்குவாரு. சக்தி குஸ்தி மாங்கா டீ குஸ்தி போன் பண்ணி பார்த்தோம் மூணு முறை போனே எடுக்கல. பார் பார் பார்த்து பாயாப்பா மாடு கவுண்டா. எந்த ஊர் நமக்கு? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டையா? ஓ, ராணிப்பேட்டையிலேருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மணி வந்தியா? ஓ, மற்றபள்ளி சந்தைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. என்ன வாங்க வந்திருக்கீங்க ப்ரோ? மாடு வாங்க. பார்த்தீங்களா? பார்த்தோம். என்ன எதை கிடைச்சிடா? கிடைக்கல, எதுவும் சித்தாலும் சாப்பிட்டு போயிருக்கோம். சரி 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 ப்ரோ. சரி கிருஷ்ணகிரி பார்க்கலாம் ப்ரோ. ஓகே.